Hi friends, welcome to our channel. So, in this video, we will talk about an interesting topic. So, we will talk about PUBG. We will talk about some interesting facts. So, in this video, we collect some facts and create a video. So, please, let's see this video. Number 1. PUBG create பண்ணது Brendan Greene. So, அவர் create பண்ணும்போது just 30 to 35 members வச்சுட்டு தான் இந்த கேம create பண்ணாரு. So, starting அவர் ஒரு DJ and photographer இருந்தாரு and then web designing பத்தி full study பண்ணிட்டு 2013ல சின்ன சின்ன games ஓட codes பத்தி full learn பண்ணாரு. அதுக்கப்புறமா தான் PUBG was created. Fact number 2. Erangel map பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் பட் அதோட நேம் எப்படி வந்துச்சு நமக்கு தெரியுமா? Brendan Greene அவங்களோட டாட்டர் நேம தான் இதுக்கு வச்சிருக்காங்க. Fact number 3. So நம்ம எல்லாருக்கும் கார் 98 பத்தி தெரியும் பட் அதோட இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ் என்னன்னா அதோட புல்லட் 300 மீட்டர்ஸ் டிராவல் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் கீழே போக ஆரம்பிக்கும். So இந்த ஒரு ரீசன்காக ஃபைனல் ஜோன்ல ஸ்னைப் பண்ணி சுடுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். Fact number 4. If suppose ஒரு enemy கூட kill பண்ணாம அந்த particular match நம்ம win பண்ணோம்னா நமக்கு pacifistன்ற tag கொடுப்பாங்க. Fact number 5. So overall பார்க்கும்போது ஒரு ஒரு மேப்லயும் ஒரு ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல தான் நிறைய பிளேயர்ஸ் இறங்குறாங்க. So for example, Erangel-ல பொச்சின் கீழே தான் நிறைய பேர் இறங்குறாங்க. மிராமர் மேப்ல பிக்காடோன்ற பிளேஸ்ல நிறைய பேர் இறங்குறாங்க அண்ட் ஷானாக்ல பூட் கேம்ப்ல நிறைய பேர் இறங்குறாங்க. Fact number 6. So PUBG-ல பேன்ஸ் நிறையவே இருக்கும். அது நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டோம் பட் அதில் ஒரு மெயின் அட்வான்டேஜ் இருக்குது. தட் இஸ் புல்லட்ஸ் வந்து அதில் பெனிட்ரேட் ஆகவே ஆகாது. ஃபேக்ட் நம்பர் 7. ஸோ பப்ஜி கிரியேட் பண்ண ப்ளூ ஹோல் ஸ்டூடியோஸ் அதோட அட்வர்டைஸ்மெண்ட்காக காசு செலவு பண்ணவே இல்லை. காசு செலவு பண்ணாமலே இப்போ இவ்வளோ பேர் விளையாடிட்டு இருக்க கேமாக அது இருக்குது. அண்ட் 55% ஆஃப் த பப்ஜி பிளேயர்ஸ் வந்து ஆல்ரெடி கவுண்டர் ஸ்ட்ரைக்குன்ற ஒரு கேமை விளையாடினவங்களாக தான் இருக்காங்க. ஃபேக்ட் நம்பர் 8. பப்ஜி பிசி வெர்ஷன் விட பப்ஜி மொபைல் வெர்ஷன் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக இப்போது மார்ச்ல வெளியிட்ட ஒரு ஆர்டிக்கல்ல 600 மில்லியன் பீப்புள் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டெய்லி 50 மில்லியன் யூசர்ஸ் ஆச்சு இந்த கேமை விளையாடிட்டு இருக்காங்க. ஃபேக்ட் நம்பர் 9. பப்ஜியில் ராயல் பாஸ் வெளியிட்ட ஒரே வாரத்தில் 6.1 மில்லியன் ரெவென்யூ அவங்களுக்கு கலெக்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இது வந்து ஆல்ரெடி இருந்த ரெவென்யூவை விட 365% பூஸ்ட் பண்ணியிருக்கு. ஃபேக்ட் நம்பர் 10. பப்ஜியால் ஒரு யூசர் 100 இயர்ஸ் கூட பிளாக் பண்ணி வைக்க முடியும். ஏன் அவங்கள பிளாக் பண்ணுறாங்க அப்படின்னா, இஃப் ஏதாச்சும் ஒரு ஆக்கர் அவங்களோட சாஃப்ட்வேரை மிஸ்யூஸ் பண்ணாலோ இல்லை தேவையில்லாத விஷயங்களை அவங்க பண்ணணும்னு நினச்சாலோ அவங்கள கம்ப்ளீட்டாக 100 இயர்ஸ்க்கு பிளாக் பண்ணிடுவாங்க. விச் மீன்ஸ் அவங்களோட லைஃப் டைமில் அவங்க இனிமேல் பப்ஜி ஆட முடியாதுன்ற மாதிரி தான் அதுக்கு அர்த்தம். யா நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ நான் சொன்னதில் சில ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், சிலது தெரியாமலேயும் இருக்கலாம். So thanks for watching my video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் மில்லேனியம் கிட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.